ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜவுளி கடையில் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். தனியார் துறை வேலைவாய்ப்பான போத்தீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விற்பனையாளர், உதவியாளர், மேற்பார்வையாளர், காசாளர், அதாவது கேஷியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது வகுப்பு பாஸ் ஆனாலே போதும், அல்லது டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் சேலரியே 12,000 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அங்கே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு வேலை, தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள TNJOB யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். TNJOB-னு ஒரு லோகோ இருக்கும், அது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இரண்டு விதமான போஸ்ட்டை பார்க்க போகிறோம். போத்தீஸ் மற்றும் ICL போன்ற பேங்கிங் ஃபைனான்ஸில் வந்து ஓப்பனிங் இருக்குது. அது என்னென்னதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போத்தீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்கள் தேவை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,000 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி +2 பாஸ் ஆனாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விற்பனையாளர், உதவியாளர், டெலிவரி உதவியாளர், டோக்கன் பேக்கர்ஸு, லிஃப்ட்டு எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் போன்ற ITI முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 9,800 சொல்லியிருக்காங்க. அனுபவம் தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 25 முதல் 38 வயது, 10வது வகுப்பு தகுதி, அனுபவம் 5 to 10 வருஷம் கேட்டிருக்காங்க. பில்லிங் கிளர்க்கு கேட்டிருக்காங்க. தனக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லாதவங்க எப்படி அப்ளை பண்ணணுத்த கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா, அனைத்து விண்ணப்பதாரங்களும் 18 முதல் 45 இருக்க வேண்டும். அரசு பாதுகாப்பு விதிமுறைப்படி விண்ணப்பதாரர்கள் முகத்தில் முகமூடி, மாஸ்க், நேர்காணல் வர வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் வரும்போது கொண்டு வர வேண்டிய முக்கியமான ஆவணங்கள், புதுப்பிக்கப்பட்ட பயோடேட்டா, 2 நிகழ்படங்கள், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கள், தெளிவாக எடுக்கப்பட்ட ஆதார் நகல், பணி அனுபவம் இருப்பின், தற்போதைய 3 மாதங்களுக்கு ஊதிய சீட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்கன்றாமல் சொல்லி கொடுக்காங்க. ஊதியம் பார்த்திங்கன்னா, தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்ற ஊதியம், தங்குமிடம், உணவு வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா, 4, 5, 6, 7 August 4 7ஆம்தேதி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. சென்னையில் தான் நடக்குது. காலை 9:30 முதல் 5 மணி வரையும் நடக்கிறது. எங்கே நடக்குதுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. விருப்பம் இல்லைங்க, அப்ளை பண்ணுங்கள், வாக்கு எண்ணிக்கை அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளையிலேருந்து ஆரம்பிக்குது, 4ஆம்தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று முதல் ஆரம்பிக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ICFL ஓப்பனிங் இருக்குது. ICL ஃபின்கேர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனியார் துறை பொதுத்துறை வங்கி, அதாவது தனியாரில் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாக்கு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 6 மற்றும் 7ஆம்தேதி நடக்குது. ஹோட்டல் க்ரீன் பார்க்கு, நியர் ஃபோரம் மால், வடபழனி, சென்னை கொடுத்துருக்காங்க. இது வாக்கு எண்ணிக்கை அட்டன் பண்ணுறாங்க, பண்ணுங்கள், பாருங்கள் இதுக்கு என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரோயிங் NBA, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு லோனு, ஹோம் லோனு, பர்சனல் லோனு பண்ணுற லோன் டீட்டெயில் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் தான் இதுவும். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் ஆஃபீஸரில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. கோல்டு அப்ரைசர் கேட்டிருக்காங்க. கேண்டே அட்டெண்டிங் த இன்டர்வியூஸ் கேரியர் வித் ஒரிஜினல் ஆதார் கார்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஆலாங் வித் ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.